இந்த பாடல் திருமந்திரம் அப்படிங்கிற நூலிலிருந்து எடுத்திருக்கேன். என்னுடைய திருமந்திரத்தினுடைய முதல் பாடல். திருமந்திரத்தை எழுதியவர் ஆசான் திருமூலர். இவர் எழுதிய இந்த திருமந்திரம் சைவ சமயம் என்ற ஒரு கட்டமைப்பு உருவாவதற்கும் அதன் பல்வேறு தத்துவங்கள் சிவன் என்ற பெயர் கூட திருமந்திரம் என்ற நூலில் தான் முதலில் பதிவு செய்யப்படுகிறது. இதற்கெல்லாம் ஒரு வித்தாக ஒரு விதையாக அமைந்தவர் ஆசான் திருமூலர். இப்படிப்பட்ட திருமூலர் எழுதிய திருமந்திரத்தின் முதல் பாடல் அது ஒரு தனிச்சிறப்பு மிக்க பாடல்தான். ஏனென்றால் திருமந்திரத்தில் கிட்டத்தட்ட 3000 பாடல்கள் இருக்கின்றன. 3000-க்கும் அதிகமான பாடல்கள் இருக்கின்றன. இந்த 3000 பாடல்களையும் ஒரு மனிதரால் படித்து புரிந்து கொண்டு முழுமையாக உள்வாங்குவது கிட்டத்தட்ட வாய்ப்பில்லை என்று உறுதியாகவே கூறிவிடலாம். ஏன்னால் அதில் ஒவ்வொரு பாடல்களிலுமே அவ்வளோ கருத்துகள் இருக்குது, ஆழமான கருத்துக்கள். அந்த ஆழங்கிறதே அது விவரிக்க முடியாத ஆழம். அப்படி இருக்க இந்த 3000 பாடல்களையும் படித்து அதன் எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கி அது ஒரு இவ்வளோ கடினமான ஒரு செயலா என்று யோசிக்கும் அளவிற்கு இருக்கும் திருமந்திரத்தில் உடைய முதல் பாடல் ஒரு சிறப்புமிக்க பாடல். ஏனென்றால் திருமூலர் தான் கூற விரும்பிய 3000 பாடல்களின் சாரத்தை அந்த முதல் பாடலிலேயே கூறிவிட்டாரோ என்று எனக்கு தோன்றியது. அந்த பாடலை படிக்கும் பொழுது அந்த பாடல் என்னென்னு பார்க்கலாம். இப்போ திருமந்திரத்தினுடைய பாடல்கள் எல்லாமே 4 வரி இருக்கும். இப்போ இந்த பாடல்லே 4 வரி இருக்குது. ஆனால் அந்த 4 வரியும் விளக்கிறதுக்கு பதிலாக இந்த முதல் வரியை மட்டும் எடுத்து பார்க்கலாம். அது என்ன இருக்குன்னு, அந்த முதல் வரியிலையுமே முதல் இரண்டு வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். முதல் இரண்டு வார்த்தைகள் ஒன்றவன் தானே என்று கூறுகிறது. இப்போது இந்த இரண்டு வார்த்தைகளை நீங்கள் படிக்கும்பொழுது மனசில் என்ன வச்சுக்கணுன்னா, இதற்கு பின்னாடி 3000 பாடல்கள் இருக்குது. 3000 பாடல்களோட கருத்தும் எப்படி இந்த இரண்டு வார்த்தைகளுக்குள் அடங்கும்? அப்படி நமக்கு என்ன தேவை திருமந்திரத்துலேருந்து, நமக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒன்றவன் தானேங்கிற இந்த இரண்டு வார்த்தைகள் மிக மிக ஆழமான இரண்டு வார்த்தைகள். இது எளிதில் கலந்து போய்விடவே முடியாது. ஒட்டுமொத்த திருமந்திரத்தையும் படிக்கலன்னா கூட படிக்க தேவையும் இல்லை. இந்த இரண்டு வார்த்தைகள் புரிஞ்சிருச்சுனாலே போதும். அதில் இந்த முதல் ஒரு வார்த்தை என்ன கூறுகிறது என்றால், என்ன கூறவில்லை என்று பார்ப்போம். இப்போ ஒன்றவன் தானே அப்படிங்கிறது இந்த ஒன்று என்ற எண்ணை அது குறிக்கவில்லை. ஒன்று என்ற எண்ணை அது குறிக்கவில்லை. இங்கு குறிக்கப்பட்டிருக்கும் ஒன்றவன் தானே என்பது அனைத்தும் ஒன்றாக இருக்கும் ஒரு நிலை. இந்த கருத்தெல்லாம் செந்தமிழன் ஊழி நூல் அது அந்த நூலிலையும் அதனுடைய விளக்கத்துலேயும் விரிவாகவே சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம இந்த பாடலுடைய இதை பொருத்தி பார்க்கும்போது இந்த ஒன்று என்பது எண்ணிக்கை அல்ல, ஒற்றை என்ற எண் அல்ல, இது ஒன்றுதல். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நம்ம பார்க்குற கேட்குற சிந்திக்கிற எல்லாமே ஏதோ ஒன்றுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நினச்சிப்போமே. ஏதோ ஒன்றுக்குள்ளே இருக்குது. அந்த ஒன்று தான்
அந்த ஒன்றுல, அந்த ஒன்றுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. அந்த ஒன்று எல்லாமுமாக இருக்கிறது, அந்த ஒன்றுக்குள் தான் எல்லாமும் இருக்கிறது. இப்படியும் ஒரு ஒரு பேச்சு வழக்குக்காக இப்படி ஒன்று வச்சுப்போம். இந்த ஒன்றுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது, இதுக்கு வெளியில் எதுவுமே இல்லை. இதே மாதிரி இந்த ஒன்றின் வெளிப்பாடுகள் தான் யாவுமே. அப்படி ஒரு பொருள் இருந்தால், ஒரு பொருள்னே வச்சுப்போம், அப்படி ஒரு ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதுதான் அவன். இந்த ஒன்றவன் தானே என்பது ஒன்று அவன் தானே. இது ஒற்றையல்ல, அனைத்தையும் உள்ளடக்கிய ஒன்று. இது நீங்கள் அறிவியலாக பார்த்தா கூட இதை புரிஞ்சுக்க முடியும். இப்படி இருக்கிற ஒன்று, இதை ஒன்றவன் தானே என்பதை சிவம் என்று கொள்வோம். சிவம் யாவற்றையும் ஒன்றாக அடக்கி இருக்கும் ஒரு நிலை. பொதுவாகவே இந்த சிவம், சிவன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மனிதராக நம்ம சொல்லும் பொழுதே சிவபெருமான் ஒரு மனிதராக நம் கண்ணுக்குள், நம் எண்ணத்திற்குள் வர மாதிரி தான் இருக்குது. ஆனால் சிவம் அப்படிங்கிறது ஒரு நிலை என்று கொள்வோம். நிலைன்னா என்னென்னா, இப்போ இந்த ஒன்று, இப்போ ஒன்று ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்குதுன்னு வச்சுப்போம். இது ஒரு நிலை என்று கொள்வோமே ஆனால், இது அடுத்த நிலை, இது முதல் நிலை, இது இரண்டாம் நிலை என்றால், இந்த முதல் நிலை எனும் பொழுது இந்த இரண்டாவது நிலையும் அந்த முதல் நிலைக்குள் தான் இருக்கிறது. இன்னும் அந்த இரண்டாவது நிலை வெளியே வரவில்லை, ஆனால் இந்த முதல், இந்த ஒன்று, இந்த முதல் நிலையில் இரண்டும் உண்டு. அப்படி அடுத்து வரும் நிலைகள் யாவும் முந்தைய நிலைகளுக்குள் இருக்கும் என்பது நிலை என்ற சொல்லுக்கான விளக்கம். இப்போ இந்த சிவம் இந்த நிலை, இது முதல் நிலை. இப்போ இந்த சிவம் என்ற ஒன்று யாவற்றையும் ஒன்றாக வைத்திருக்கும் பொழுது எப்பொருளும் இல்லை, எவ்வடிவும் இல்லை, யாவும் யாமே என்று இருக்கிறது. இப்போ அடுத்தது இரண்டவன் இன் அருள் என்று கூறுவது என்ன? இப்போ இந்த ஒன்றாக இருந்த ஒன்று பல வகையாக விரிந்து, இப்போ நம்ம ஒரு மரம் செடி தனித்தனியாக பார்க்குறத பல வகையாக விரிவது என்பது இரண்டாம் நிலை. அந்த இரண்டாம் நிலை வாய்ப்பது அவனின் அருளினால். சக்தி என்பதும் ஒரு நிலையே. இந்த இரண்டு என்ற ஒன்று வாய்த்திருப்பதற்கு என்ன காரணம் என்றால், இந்த முதல் நிலையில் உள்ள சிவநிலை அதனின் அருளாக சக்தி எனும் நிலை வெளிப்படுகிறது. சிவத்திற்குள் தான் சக்தி இருந்தது. நாம் இங்கு குறிப்பிட்டது போல, இங்கு நாம் குறிப்பிட்டது போல இந்த சிவத்திற்குள் தான் சக்தி என்ற ஒன்று இருந்தது. இது ஒன்று என்றால் இரண்டாவது அவனின் அருள். இந்த இரண்டாவது அவனின் அருள்ங்கிறத அடுத்த இந்த இரண்டு வார்த்தையை கூட விட்டுருங்க, இந்த தானேங்கிறத கூட விட்டுருங்க. இந்த ஒன்று அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுட்டு நம் சிந்தனையை அதற்குள் செலுத்தி பார்த்தோமே ஆனால், யாவுமே ஒன்று, யாவும் யாமே, அதுவே சிவம், அதுவே இறைவன். இந்த பாடல் பாடும்போது சிவம் என்ற வார்த்தை கூட அவர் இனி உபயோகப்படுத்தலை, ஏன்னா இது முதல் பாடல். அதனால் சிவம் என்று எந்த பெயரில் அழைத்தாலும் அந்த ஒன்று என்பது ஒரு நிலை, இதுவே இறைநிலை. இப்போது இந்த மாதிரி ஒரு விளக்கம் இது இருந்தது ரொம்ப ஒரு எனக்கு படிக்கும்பொழுது, முதலில் படிக்கும்போது இந்த பாடலாம் அப்படி கடந்து போயிட்டோம். ஒன்றவன் தானே, இரண்டவன் என் அருள், மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு என்று வரை போகும். சரி, இது கடவுள் வாழ்த்து, இறைவனுடைய தன்மையை மிகைப்படுத்தி இவர் பாடுறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது.
ஆனால் சில திருமந்திரத்தினுடைய பல பாடல்கள் பின்னாட்களில் பல பாடல்களை படித்து ஒரு சலிப்பு ஏற்பட்டது, ஒரு சோர்வு ஏற்பட்டது. இவ்வளோ பாடல்கள் இருக்கு, இதெல்லாம் இப்படி தான் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கும்போது தான் முதல் பாடல்லேயே அனைத்தையும் அவர் கூறிவிட்டார் என்று தோன்றியது.